தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நியமனம் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்துல் ரகுமான் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வக்பு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ் மகன் உசைன் முறைப்படி தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். அவரது நியமனத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். அதேபோல பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் முகமது ஜான் வக்பு வாரிய உறுப்பினராக செயல்பட முடியாது என்று கூறியிருந்தார். இம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் பானுமதி, ரவிச்சந்திர பாபு ஆகியோர் வக்பு வாரிய தலைவர் நியமனம் செல்லாது என்று அறிவித்து உத்தரவிட்டனர். 2 மாத காலத்திற்குள் மறுதேர்தல் நடத்தி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கவும் அவர்கள் ஆணையிட்டுள்ளனர். அமைச்சர் முகமது ஜான் வக்பு வாரிய உறுப்பினராக நீடிக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனா்.